3,00,000 கப்பங்கோரி மிரட்டும் ராணுவ மேஜர், கணவன் மனைவியை தூக்குவேன் எனவும் அச்சுறுத்தல். மட்டு தலைமைக போலீசில் பாதிக்கப்பட்டவர் முறைப்பாடு என்பதாக இந்த தகவல் வருகிறது. மட்டக்களப்பில் ஒருவரிடம் கல்முனை ராணுவ முகாமைச் சேர்ந்த ராணுவ மேஜர் ஒருவர் 3,00,000 ரூபாய் கப்பமாக தருமாறும், இல்லாவிடில் போதைப் பொருள் வைத்திருந்ததாக கூறியும் மனைவியையும் தன்னையும் தூக்கிச் சென்று இல்லாமல் செய்யப் போவதாக அச்சுறுத்தி வருவதாக, பாதிக்கப்பட்டவர் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை முறைப்பாடு செய்துள்ளதாக மட்டு தலைமைக போலீசார் தெரிவிக்கிறார்கள். மட்டக்களப்பைச் சேர்ந்த ரங்கன் என் அழைக்கப்படும் சாமி தம்பி வேலாயுதம் என்பவர் வெளிநாட்டுக்கு அனுப்பும் இடைத்தரகராக கல்முனையைச் சேர்ந்த ஒருவரிடம் 5,70,000 ரூபாயையும் அதனுடன் 5 பேரிடம் பணத்தை வாங்கி அதனை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் ஒருவருக்கு வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் ஏமாற்றி வந்த நிலையில் அவருக்கு எதிராக இடைத்தரகர் கல்முனையைச் சேர்ந்த ஒருவரின் சாட்சியுடன் மாவட்ட விசேட குற்றப்புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடு செய்தியடுத்து அந்த வேலைவாய்ப்பு முகவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விளக்கமறியல் வைக்கப்பட்டு வழக்கு தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. இந்த பின்னணியில் கல்முனை ராணுவ முகாம் மேஜர் இடைத்தரகரான ரங்கரிடம் கையெடுக்க தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு கல்முனையில் உள்ளவரிடம் வாங்கிய பணத்தை தன்னிடம் தருமாறும், உடனடியாக 3,00,000 ரூபாயை தனது வங்கிக் கணக்கிற்கு போடுமாறும் கப்பம் கோரியதோடு பணம் மறுத்தால் போதைப் பொருளை வீட்டில் வைத்து மனைவியையும் உன்னையும் தூக்கிக் கொண்டு சென்று இல்லாமல் செய்வேன், 4 மாடிக்கு அனுப்புவேன், எனக்கு கொழும்பில் பெரிய பின்னணி உள்ளது, என்னுடன் விளையாடக்கூடாது என அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார். இதனையடுத்து அந்த ராணுவ பேஜர் அனுப்பிய வங்கிக் கணக்கு கிடைத்திருக்கிறான் ரங்கன் 30,000 ரூபாயை கப்பமாக அனுப்பியுள்ளதாகவும், தொடர்ந்து ராணுவ பேஜர் கையெடுக்க தொலைபேசி ஊடாக அச்சுறுத்தல் விடுத்து கப்பம் கோரி வருவதாகவும், தனக்கும் தனது மனைவிக்கும் உயிர் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவரும் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளதாகவும், அந்த ராணுவ அதிகாரி போலீஸ் நிலையத்திற்கு விசாரிக்க வருமாறு அழைப்பு விடுத்ததாகவும் போலீசார் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது.